Hi friends, welcome and welcome to ALV Creations. இது வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ, ஒரு சாரியை ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த வீடியோவில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது இதுக்கு நம்ம லைனிங் கட் பண்ணுற பார்ட் வந்து புரியலன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அந்த ஃப்ராக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு 4 பீஸ், பேக்குக்கு 4 பீஸ்னு 8 பீஸ் கட் பண்ணியிருந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி பட்டுப்பாவாடைக்கு மட்டும் இல்லை, எனி ஃப்ராக் இல்லை ஸ்கர்ட் அதுக்கும் லைனிங் வைக்கிறதுக்கும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்துக்கு துணி வந்து தாராளமாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பக்கம் மடித்து வச்சுருக்கேன். மறுபடியும் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி மொத்தமாக 4 பீஸ் இருக்க மாதிரி இதை மடித்து வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் சமமாக இருக்கிறதுக்கு லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனிங்கோட லென்த் எவ்வளோ இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த பாவாடையில் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ் இருக்குது, 18.5 க்ளோஸ் டு 18 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணி 15 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கூடவே தையலுக்கு வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் வந்து மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கீழே 1 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் டோட்டலாக 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனிங் வந்து டோட்டலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2 பீஸ், இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்த்து 4 பீஸ், இல்லை 6 பீஸ், 8 பீஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதில் வந்து நான் 8 பீஸாக கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை 8 வந்து மடிச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டிங் இருக்குது, ஸோ 8 பீஸ். கீழே பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் 8 பீஸ் இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல மடிக்கணுமோ அங்கே ஏற்கனவே நம்ம மார்க் பண்ண இடத்துல மடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் மேலே தையலுக்கு போகும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு மடிச்சிக்கிறேன். நம்ம 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கணும். இப்போ லைனிங்கை வந்து 8 மடிச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த பாவாடையும் 8 மடிச்சிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து 6 பீஸ் வேணும்னாலும் இந்த லைனிங் 6 பீஸாக மடிச்சிட்டு இந்த பாவாடையும் இதே மாதிரி 6 பீஸாக மடிச்சிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இதில் 8 பீஸ் இருக்குது. இதில் அப்படியே சென்டரில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் தையலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கோட அகலம் பொறுத்த வரைக்கும் இதே அளவுக்கு தான் லைனிங்கில் அகலம் இருக்கணும்னு இல்லை, நம்ம கொஞ்சம் கம்மியாக கூட துணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நிறைய துணி எடுக்கும்போது ஸ்கர்ட்டோட ரவுண்டுக்கு ஃபுல்லாகவே இந்த லைனிங் வரும். ஸோ அகைன் இதை 8 மடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடித்து நான் வந்து ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இடுப்பளவு மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் 11 இன்ச் இருக்குது. இந்த சைடுக்கு 2 இன்ச், இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 13 இன்ச். இதே மாதிரி பேக் சைடுக்கு 13 இன்ச். ஸோ டோட்டலாக 26 இன்ச் எடுத்துக்கிறேன். பிகாஸ் இதில் வந்து நம்ம 4 ப்ளீட்ஸையும் ஜாயின் பண்ணணும், அது இல்லாமல் சைட்லேயும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நமக்கு 26 இன்ச் தேவைப்படும். இந்த டோட்டல் 26 இன்ச்சை நம்ம 8 டிவைட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சைடுக்கு 3.4 இன்ச்சஸ் வரும். ஸோ நம்ம ரவுண்டாக 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் மேல் சைடில் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேல் பக்கத்தில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இதில் 9 இன்ச் இருக்குது. ஸோ சென்டர் வந்து 4.5 இன்ச். இதில் வந்து 3.5 இன்ச் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி 3.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 இன்ச் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண லைனில் கட் பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் 11 இன்ச் இருந்தது, ப்ளஸ் ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணி டோட்டலாக 4 இன்ச் ஆட் பண்ணி 26 வந்தது. இதில் 8 பீஸ் இருக்கிறதுனால 8 டிவைட் பண்ணுறேன், நியர்லி 3.5 இன்ச். ஸோ ஒவ்வொரு பீஸோட விட்டும் 3.5 இன்ச் இருக்கணும். இதை வந்து 4 பீஸாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். சி ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹவ் அ கிரேட் டே.